unggalil nanm.s tomar. Enama. பல விஷயம் பேசும் அன்னைக்கு நடக்கிற மோட்டிவேஷன் சிருஷ்டி அந்த வரிசையில் இன்னைக்கு திங்கள் மோட்டிவேஷனல் நம்ம ஸ்கெடியூல் படி மோட்டிவேஷனலாக பேசணும் மோட்டிவேஷனலாக தான் பேசணும் யாரை பற்றிப்பா பேசுறது நினச்சா எனக்கு இன்ஸ்பிரிங்காக இருக்கிறது ஒரு ஆளால் இவ்வளோத்தனை சப்ஸ்கிரைபரை எப்படி ரீச் பண்ண முடியும் யூடியூப் ஃபீல்ட்லேயே வாயை பொடந்து பார்க்க வைக்கிற ஒரே ஒரு ஆள் பெருசாக எடிட்டிங் கிடையாது ஆனால் இருந்தும் இத்தனை பேர் எப்படி இவரோட வீடியோ மட்டும் பார்க்குறாங்க இவரோட சீக்ரெட் என்ன சீக்ரெட் எனக்கு தெரிஞ்ச எனக்கே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு இதை பார்க்குற நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இல்லை மதன் கோரி எப்படி ஓ சொல்லிட்டேனா ஓகே நம்ம மதன் கோரி எப்படி இத்தனை சப்ஸ்கிரைபரை எடுத்தார் அதோட சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் முதல் காப்பி அடிக்கிறது என்னம்மா சொல்கிற காப்பி அடிக்கிறதா எக்ஸாம் காப்பி இல்லையே அதெல்லாம் இல்லை காப்பி அடிக்கிறது மதன் மொழி பேசுகிற விஷயம் என்னமோ ஏதோ புதுசெல்லாம் இல்லைங்க காலையில் பாலிமர் நியூஸ் மதியம் தந்தி தினத்தந்தி நியூஸில் வர்றது தான் அப்படியே சொல்கிறாரு அதில் எப்படி அவருக்கு அவர் வியூஸ் போகுது புரிகிற மாதிரி சொல்கிறாரு ஒரு விஷயம் கிடச்சா உக்ரைன் ரஷ்யா போர் அதை மட்டுமே 10 மேலப்பட்ட வீடியோஸாக போட்டிருப்பாரு நம்ம காலையில் ஒரு நியூஸ் பார்க்குறதுக்கு இன்றைய தொலைக்காட்சி எப்படி எப்படி வாசிக்கப்பட்டது அண்ணன் போகப்பட்டது அப்படின்னு கடமைக்கு அவங்க இதை பண்ணுறாங்களே தவிர ஒரு எழுத படிக்க தெரியாதவங்கள அளவுக்கு அதோட தாக்கம் எப்படி சமீப காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு அவங்களோட ஒரு உணர்ச்சியோட ஒரு உணர்ச்சியோட சொல்கிறாரு எல்லா விஷயமும் அவர் சொல்கிற விஷயம் எதுவுமே இருக்காது யாரோ ஒரு யூடியூபர் சொல்கிறது தான் அவர் சொல்லுவார் காப்பி அடிக்க பழகிக்கங்க ரெண்டாவது ஸோ சிம்பிளி என்எம்எஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்கிறேன் அவரோட வீடியோவை நம்ம சொல்லவே வேணாம் என்னை மாதிரி பின்னாடி ஒரு பேப்பர் மட்டும்தான் வந்திருக்கும் மதன்மரோட இன்ஸ்பிரேஷன் தான் வெறும் பேப்பர் மட்டும்தான் ஒட்டியிருக்கும் இப்போயே பாருங்களேன் நிறைய நிறைய வீடியோவில் பேப்பர் மட்டும்தான் ஒட்டியிருக்கும் எந்த எடிட்டிங்குமே கிடையாது எந்த எடிட்டிங்குமே கிடையாது ஒரு மைக் உட்காந்துருக்கேன் இந்த விஷயம் எப்படி ஹாய் எம்ஜிஸ் ஆப்னு மட்டும்தான் கட்டுறாரு தவிர அதில் என்னங்க எடிட்டிங் இருக்குது அந்த சிம்பிள் தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வீடியோ ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா பெரிய பந்தாவெல்லாம் இருக்க வேணாம் ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் நீட்டாக பண்ணுங்க ஓகே நீட்டாக பண்ணிங்கனாவே போதும் டேக் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இதுக்கு நான் என்னப்பா போய் படிக்கிறது மதன் குரு எல்லாரும் சொன்னார் டேய் எம்பிஏ படிச்சுட்டு ஏன்டா நீ எல்லாம் யூடியூப் சேனல் வர அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது நான் படித்த எம்பிஏ நான் படித்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸு யூடியூபுக்கு யூஸ் ஆகுது யூடியூபுக்கு சாதா புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் வைக்கிற தமிழ்லாம் வித்தியாசமாக வைக்கும் நான் ஒரு தமிழுக்கு ஒரு எஃபர்ட் போடுற அளவுக்கு கூட அவர் போடுவாரான்னு தெரியல ஆனால் திடீர்னு அந்த வீடியோ போய் பார்ப்பேன் வச்சிருக்க தமிழுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்காது இது மைன்யூட்டாக தான் இருக்கும் ஆனால் அந்த வீடியோ பார்க்க வைக்கிறது பேட்மேனுக்கு இருந்தாவே ஒரு மேலுக்கு பீரியட் வர மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி வச்சு நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஹோட்டல் நாலேஜுங்க இந்த விஷயம் எனக்கு வரும்போது புரியலை ஆனால் நான் கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அடுத்து 4 ஒன் டே ஒன் வீடியோ என்னம்மா சொல்கிற ஒன் டே ஒன் வீடியோவா ஆமாங்க இப்போ நியூஸ் தான் அதிகமாக பேசுகிறாரு இவரோட மே ஒரு சேனலில் இதான் மெயின்யூட்டாக இதான் மைய கருத்தாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சேனலில் மோட்டிவேஷன் அவரில் நியூஸ் மட்டும்தாங்க ஒவ்வொரு நாளுக்கும் நியூஸ் ஒரே நாளில் 10-15 வீடியோவுக்கு போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் மதன் கோரி பார்த்தீங்கன்னா
நைட்டு 10 மணியாக சரி 12 மணியாக சரி ஒரு வீடியோ தான் போடுவார். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ. அவர் என்னப்பா தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால், அவரோட கண்டென்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான். அடுத்து வேறு என்ன மிஸ், வேறு என்ன சொல்கிறீங்க? ஆப்பிள் ப்ராடக்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது அவங்க அதிகமாக விளம்பரத்துக்கு செலவே பண்ணுறது கிடையாது தெரியுமா? நான் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் தான். ஒரு இதுக்கு ஒரு கம்பெனி மோஸ்ட் ஆஃப் அவரோட ப்ரொடக்ஷனோட அதோட அலவன்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஆப்பிள் அந்த ரேஞ்ச் எடுக்கிறதில்ல, ஏன்னா மக்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி மதன்குறி சேனலை நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான் மதன்குறி ஒருத்தர் நல்லா பேசுவார் அப்படின்னு கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தேன். டெக்னோ பக்கம் எனக்கு பெருசாக தெரில, ஆனால் கொஞ்சம் கேட்க தான் நம்ம மைண்டில் ஒரு மூணப்புலி பண்ணுறாரு. மூணப்புலி மீன்ஸ் ஒரு தாக்கத்தை கொண்டு வர்றாரு. சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேச நீங்கள் மோத்த கொடுத்து பேசினா போதும். அதில் இந்த எடிட்டிங்கும் தேவையில்லை, இந்த சாங்கும் தேவையில்லை, பேசினா போதும். அதை தான் மதன் கோரி பண்ணுறாரு. இந்த 5 விஷயம் மதன் கோரி முக்கியமாக கொண்டு வர அவரோட சீக்ரெட்டான விஷயம். இதை நீங்கள் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணீங்கன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் சேனல் க்ரோத் அடையும். ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், இவருக்கு இந்த யூடியூப்ங்கிற பிளாட்ஃபார்முக்காக அவர் பட்ட கஷ்டமும் ஒரு பக்கம் இருக்குது. 15 வயசில் என்னென்னா ஒரு மயக்க முடிச்சு பேச முடியாதா, உன் மூஞ்சியெல்லாம் என்னடா மூஞ்சி அப்படின்னு பல பேருக்கு மத்தியில் இன்னைக்கு ஒரு நம்பர் 1 யூடியூபராக வந்து நிற்கிறாரு. இந்திய அளவுக்கு உண்மை ஆர்மியாங்க. ஏங்க யார் சேனல் வேணால் போய் பாருங்கள், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறதே பெருசு, 65 லட்சம் எப்படி இப்போ கூட கூடியிருப்பேன், இன்னும் ஒரு நிமிஷத்தை கூட கூடிக்கிட்டே போவோம். எம்ஜி ஸ்குவாட்னு தனக்குன்னு ஒரு படையை வச்சுருக்காரு. இப்படிப்பட்டது ஆரம்பிக்கான பொறுமையும் நிதானமும் இருந்தால் போதும். இவரோட டெடிக்கேஷனை சொன்னால், ஒரு நாள் வடபழனியில் இவருக்கு ஆக்சிடென்ட் வந்துச்சு, நீங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நைட்டு 10 மணிக்கு வராரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எப்படி உயிர் தப்பிச்சிட்டாரு. நைட்டு 10 மணிக்கு வராரு, அவரோட அந்த டாடா காரில் ஒர்க் ஷாப்பில் போட்டுட்டு வந்துட்டு குளிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. யார் சாமியை அது அப்படின்னு தான். ஆனால் மதன் கோரி யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி சில பேருக்கு யூஸ் ஆகாமல் போகலாம். ஜியோட ஹைபிச்சில் இருந்த டயத்தில் மதன் கோரி இருந்த நேரமும் ஜியோ சிம் வந்த நேரமும் மதன் கோரி இருக்கார். என்ன தான் சொன்னாலும், 1000 பேர் 1000 விஷயம் சொன்னாலும், இவரை கிரன்ச்சும் பண்ணாலும், மதன் கோரி மாறி யாராலும் இருக்க முடியாது. உங்களோட விஷயத்தில் நீங்கள் ஹம்பிளாகவும் சிம்பிளாகவும் இருந்தால் போதுங்கிற உதாரணம் மதன் கோரி மட்டும்தான். யார் என்ன வேணா சொல்லுவாங்க. உங்களோட வாழ்க்கைங்கிற உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த சோசியல் மீடியாவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. ஏன் நீங்கள் கூட அடுத்த மதன் கோரி ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. உங்களை உங்கள் எம்எஸ் தமிழா வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் கமெண்டில் போடுங்க. சிட்டாக வந்து எல்லாத்தையும் நம்ம ரிப்ளைல புட்டு வைக்கிறேன். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் கமெண்ட் போடுங்க, நம்புறேன்.